ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாங்க, நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. அதை நான் வந்து நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தா ஒரு பிள்ளையார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ரொம்ப குட்டி பிள்ளையார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரிதான், நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணாதான் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த பிள்ளையாரை காமிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ரொம்ப குட்டி பிள்ளையாருங்க, பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாரு, அதுக்கு கொடை வேறு, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது எதை வச்சு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் வந்து இந்த பண்ண தம்பி பக்கத்தில் இருக்காப்புல அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு காரணம் சொன்னாங்க. அந்த காரணத்தை கேள்விப்பட்டீங்கன்னா, ஓ, இப்போ உள்ள குழந்தைங்களாம் இப்படியும் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நான் இப்போ அந்த தம்பியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பேர் என்ன? அனந்தகிருஷ்ணன். நான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மஞ்சள் மற்றும் கோதுமை மாவு இதை வச்சு நான் வந்துட்டு வீட்டிலே பிள்ளையார் செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, அரசாங்கம் வந்துட்டு சொல்லுது, அதாவது எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அதாவது மஞ்சள் வந்துட்டு சாமிக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டர்மெரிக் பவுடர் வந்துட்டு கொரோனா வைரஸை வந்துட்டு கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அரசாங்கம் வந்துட்டு சொல்லியிருக்கு. அதனால தான் நான் இதை செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு வெளியே போய் கரைக்கிறதுக்கு வந்துட்டு அரசாங்கம் தடை வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இது இந்த பிள்ளையார் வந்துட்டு நம்ம வீட்டிலே தண்ணியில் கரைச்சி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கு தண்ணியாக ஊற்றுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாய்.